தர்பூசணி. கோடை காலத்தில் உடல் வெப்பத்தை தணிக்க தர்பூசணி. கோடை காலங்களில் வெப்பம் அதிகரிப்பது, அனல் காற்று வீசுவதால் உடலில் இருக்கின்ற நீர் சத்துகள் வெளியேறி உடல் சுலபத்தில் வெப்பமடைகிறது. இதனால் நமக்கு சீக்கிரத்தில் சோர்வு உண்டாகிறது. கோடை காலங்களில் கிடைக்கின்ற சமயங்களில் தர்பூசணி பழங்கள் சாப்பிடுவதால் உடல் குளிர்ச்சி அடைந்து உடற்சோர்வை நீக்குகிறது. நீர் சத்து நிறைந்துள்ள தர்பூசணி பழங்களை அதிகம் சாப்பிடுவதால் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயலாற்றுவதோடு சிறுநீர் பைகளில் மூத்திர அடைப்பு, நீர் சுருக்கு போன்ற நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும். தர்பூசணி சிறுநீரகத்துக்கு சிரமம் கொடுக்காமல் திரவக் கழிவுகளை வெளியேற்றும். சிறுநீர் வெளியேறும் போது சிரமம் கொடுக்கும் அமோனியாவை கல்லீரலில் இருந்து வெளியேற்ற இது உதவும். சிறுநீர் கற்களிலிருந்து இதன் விதைகள் நம்மை காக்கும். தர்பூசணி விதைகளில் கலோரிகள் மிக மிக குறைவு. அதே சமயம் உடலுக்கு தேவையான காப்பர், ஜிங்கு, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு போன்ற மினரல் சத்துகளும் ஊட்டச்சத்துகளும் உள்ளன. இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. இரத்த ஓட்டம் உடலில் சீராக இருக்க வேண்டியது அவசியம். கோடை காலங்களில் உடலின் நீர் வியர்வையாக வெளியேறி விடுவதால் இரத்தத்தில் நீர் சத்து குறைந்து இரத்த ஓட்டம் வேகம் குறைகிறது. இப்படிப்பட்ட சமயங்களில் தர்பூசணி பழங்கள் சாப்பிடுவதால் இரத்தத்தில் நீர் சத்து சேர்ந்து இரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. தர்பூசணி பழங்களில் நார் சத்து மற்றும் நீர் சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனை தீருகிறது. ஆண்மை குறைபாடுகள், நரம்புகள் சம்பந்தமான நோய்கள் நீங்க தர்பூசணி உதவும். தர்பூசணி பழத்தில் சிட்ருலின் சத்து வெள்ளையாக இருக்கும் பகுதியில் அதிகம் உள்ளது. எனவே பழத்தின் சிவந்த பகுதியை மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து வெள்ளை பகுதியையும் சாப்பிடுவதால் ஆண்மை குறைபாடுகள் நீங்கும். தர்பூசணியில் இருக்கும் அதிகப்படியான விட்டமின்கள் மற்றும் மினரல்கள் கோடை காலத்திற்கு மிகவும் நல்லது. குறிப்பாக விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ சத்துகள் கணிசமாக தர்பூசணி பழத்தில் இருப்பதால் உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. மற்றும் தர்பூசணியில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதிகம் உள்ளதால் தசைப்பிடிப்புகளும் நீங்கும். தர்பூசணி பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் உங்களின் தோலின் செல்களின் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பை அதிகரித்து சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். எனவே தர்பூசணி பழத்தை சாப்பிடுவதோடு மட்டும் விட்டுவிடாமல் தர்பூசணி சாற்றை முகத்தில் தடவி 10 நிமிடம் நன்கு உலரவிட்டு பின்முகத்தை குளிர்ந்த நீரினால் கழுவினால் முகத்தில் இருக்கும் தோல் சுருக்கங்கள் நீங்கி முகம் தெளிவடையும். தோலில் இருக்கும் சோர்வு நீங்கி புத்துணர்வு பெறும். தர்பூசணி துண்டுகளை எடுத்து முகத்திற்கு முன்னும் பின்னுமாக சுற்றி மசாஜ் செய்தால் முகத்தில் இருக்கும் மாசு, மறுக்கல், அழுக்குகள் அனைத்தும் நீங்கும். தர்பூசணி பழங்களில் நார் சத்து அதிகம் உள்ளதால் இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கும். உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். தமனிகள் சிறப்பாக செயல்படவும் உதவும். தர்பூசணி பழங்கள் அடிக்கடி சாப்பிடுவதால் உடல் எடை குறையும் மற்றும் நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் கொழுப்பு உடலில் சேராமல் தடுக்கும். தர்பூசணியில் வைட்டமின் சி உள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். காயங்களை விரைவாக குணப்படுத்தும் ஆற்றலும் இதற்கு உண்டு. தர்பூசணியில் நீர் சத்து அதிகம் உள்ளதால் இதனை கர்ப்பிணிகள் சாப்பிடுவதால் உடலின் நீர் சத்தின் அளவு அதிகரிக்கும். உடலிலுள்ள டாக்ஸின்கள் வெளியேறுவதோடு சோர்வு ஏற்படுவதும் தடுக்கப்படும். B6 மற்றும் மெக்னீசியம் சத்துகள் கர்ப்பிணிகளுக்கும் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் அவசியமானது. எனவே தினமும் ஒரு பவுலில் தர்பூசணியை கர்ப்பிணிகள் அச்சமின்றி சாப்பிடலாம். இதில் லைகோபின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் உள்ளது.
ஃப்ரீ ரேடிக்கல்ஸால் உண்டாகும் தீமைகளை குறைக்கும். அதாவது லைகோஃபீன் மார்பு, நுரையீரல், கர்ப்பப்பை, பெருங்குடல் போன்ற இடங்களில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்கும். தர்பூசணியில் பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி, லூட்டீன், சியாக்சந்தீன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகளவில் உள்ளன. இவை மாலை கண் நோய், குளுக்கோமா போன்றவற்றிலிருந்து கண்களை பாதுகாக்கும். தர்பூசணியில் உள்ள லைகோஃபின் எலும்பை பாதுகாக்கும். எலும்பு நோயான ஆஸ்டியோபொரோசிஸை தடுக்கும். தர்பூசணியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மனநிலை அமைதியாக நன்றாக இருக்கும். மற்றும் இவை கட்டி, வீக்கம் போன்றவை ஏற்படுவதை தடுக்கின்றன. நெஞ்செரிச்சலாக இருந்தால் ஒரு தர்பூசணியை நறுக்கி அதில் 4 அல்லது 5 சிறு துண்டுகளை சாப்பிடலாம். நல்ல பலன் கிடைக்கும். கோடையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காக்கிறது தர்பூசணி. உங்கள் கவனத்திற்கு, இரசாயன கலவை நிறைந்த தர்பூசணியை கண்டுகொள்வது எப்படி? தர்பூசணி பழத்தின் ஒரு துண்டை எடுத்து சுத்தமான தண்ணீரில் போட்டு வைக்கவும். சிறிது நேரம் கழித்து தண்ணீர் இளம் சிவப்பு நிறமாக மாறியிருந்தால் அது அதிக இரசாயனம் ஏற்றப்பட்ட பழமாக இருக்கலாம். இது உடலுக்கு அதிக தீங்கை விளைவிப்பதாகும். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.